அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ இதெல்லாம் வந்து இப்போ இல்லை, ஆங்கிலேயர்களுடைய கொடி பறந்துட்டுருக்கு, ஆங்கிலேயரினுடைய கப்பல்கள் தான் இப்போ சென்று கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து நம் அவங்களுடைய கப்பலில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்மளை வந்து அடிமைப்படுத்தி அவங்க நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க. நம்ம நாட்டு மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து கீழே கூலி வேலைக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெளியிலேருந்து வந்த ஒரு அரசு நம்மளை வந்து என்ன பண்ணுது, அடிமையாக்கி அப்படி நம்ம வந்து அப்படி சம்பாதிச்சு நம்ம வயிறு வளர்க்கணுமா? வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்மளை யார் வந்து அதாவது வந்து நம்மளை இழிவுபடுத்தி நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம வாழக்கூடாது அப்படின்ற அந்த இதை நம்ம மறக்கலாமா, மறக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார், இதெல்லாம் நம்ம அப்போ நம்ம இது மாதிரி இருக்குது அப்படின்னா இது எல்லாமே நம்ம ஒழியணும் அப்படின்ற மாதிரி அந்த துறைமுகத்தை பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, பேச ஆரம்பிக்கிறார். அடுத்து வந்து சுதேசி கப்பல் கம்பெனி உருவாகுதல். அதாவது என்ன அப்படின்னா, இப்படியே இருந்ததுனால இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்க, நம்மளை வந்து வேலைக்கு வச்சுக்கிறாங்க கூலிக்கு, ஆனால் அவங்க வந்து லாபம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்று உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்குள்ளே எழும்புது. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து அவங்களுடைய ஒரு டீம் குழுவெலாம் இருப்பாங்களோ அவங்களாம் கலந்து ஆலோசித்து, நாம் வந்து இந்த கடலில் வந்து நம்ம என்ன பண்ணோம், கப்பல் விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் சேர்ந்து சுதேசி கப்பல் அப்படின்றத ஒன்று நம்ம வாங்கி உருவாக்குறாங்க. அப்போ வந்து அங்கே அந்த கப்பல் வாங்குறதுக்கு யார் யாரெல்லாம் உறுதுணையாக இருக்காங்க அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல செல்வம் நிறைய இருப்பாங்களே, பணக்காரங்களாக இருப்பாங்களே, அது மாதிரி செல்வ வளம் மிக்கவர்கள், அடுத்து வந்து இப்போ நல்ல அறிஞர்கள், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதில் பங்கெடுத்துக்கிறாங்க. அதுக்கு செலவுக்கு எல்லாமே பணம் கொடுத்து பங்கெடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த சுதேசி கப்பல் கம்பெனி அப்படிங்கிறதுக்கு தலைவராக யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா, பாண்டித்துறையார் அப்படின்றவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் தமிழ்ச்சங்கம் வளர்த்து புலவர்களினுடைய அந்த புகழை வந்து பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழறிஞர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதுக்கு தலைவராக இருக்கிறாரு. அதே மாதிரி வாவு சிதம்பரனாரை வந்து செயலாளராக இருக்க சொல்கிறாங்க. வாவு சிதம்பரனாரை என்ன பண்ணுறாங்க, செயலாளராக இருக்க சொல்கிறாங்க. இவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு செயலாளராக இருக்கார். இப்போ கப்பல் எல்லாம் வாங்கியாச்சு, உறுப்பினர்கள் எல்லாமே அதுக்கு வந்து யார் தலைவர் யார் செயலர் யார் எப்படியெல்லாம் அதை நம்ம வழி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா அமைப்புகளையும் உருவாக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல வந்து நம்ம எப்பயுமே ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கினா நம்ம என்ன பண்ணோம், முதல்ல ஓட்டி பார்ப்போம் இல்லையா. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெள்ளோட்டம் விடுறதுன்னா என்னென்னா, அதை வந்து அதில் வந்து நம்ம போய் பார்க்குறது, அதுதான் வெள்ளோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கப்பல் வந்து தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு வந்து வெள்ளோட்டம், எல்லாருமே அதில் போய் பார்க்குறாங்க எப்படி நம்ம இருக்குது அப்படின்றத. எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வெள்ளோட்டத்தில் அந்த கப்பலில் கொழும்பு வரைக்கும் போயிட்டு வர்றாங்க. அப்போ அந்த போகும்பொழுது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். அதாவது நம்ம நாட்டில் வந்து இப்படி ஒரு தொழில் நம்ம தொடங்க போகிறோம் அப்படிங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். ஆனந்த கண்ணீர் அவர் வந்து ஆனந்த கண்ணீர் விட்டாராம். சரியா, இப்படி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது நம்ம ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவரோட அந்த உள்ளம் வந்து உருகுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம சுதேசி கப்பல் உருவாக்கிட்டோம் இல்லையா. அப்போ என்னது, இப்போ அங்கே சுதேசி கப்பல் கம்பெனியும் இருக்கும், அதே மாதிரி ஆங்கில அரசு நடத்தக்கூடிய அந்த கப்பலும் இருக்கும் இல்லையா. அப்போ இப்போ ரெண்டு பேத்துக்கும் போட்டி வந்துருச்சு வணிகத்தில், யார் வந்து ரொம்ப சிறந்து விளங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி வர ஆரம்பிச்சிச்சு வந்துடும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க சுதேசி கப்பல் வணிகம் தான் நல்லா வளர்ந்துக்கிட்டே வருது. ஆனால் அந்த ஆங்கில அரசாங்கத்தினுடைய வணிகம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிட்டே வருது, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்க பார்த்தா சும்மா இருப்பாங்களா, உடனே அவங்களுக்குள்ள என்னது, வெள்ளையர்கள் ஆங்கிலேயர்களுக்கெல்லாம் அப்படியே பொறாமப்படுறாங்க. என்னடாது, இப்போ வந்து கப்பல் ஆரம்பித்து இவங்களுடைய வணிகம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு, நம்மளோட இவ்வளோ நாள் நம்ம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வணிகம் இப்போ தளர்ந்துருச்சே அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தோன்னே எரிய ஆரம்பிச்சிடுதான். இப்போ நான் இப்படி வந்து வளர்ந்துட்டுருக்கேன், நம்மளோடது குறைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு, பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம வாவு சிதம்பரனார்கிட்ட வர்றார் வந்து ஒரு ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணுறார், அதை மறைமுகமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவரை வந்து இந்த வேலையில் விட்டு போக சொல்லுங்கள், அவருக்கு வந்து ஒரு 100,000 ரூபாய் நான் பணமாக கொடுத்துட்றேன், அந்த வேலையை அவர் செய்ய வேணாம், போ சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி வெலை பேசுகிறாங்க. பணம் கொடுத்து அவங்கள வெளியில் போக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, மறைமுகமாக சொல்லி அனுப்புகிறாராம். அப்போ வந்து வாவசிதம்னர் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட நண்பர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா பயமுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது பண்ணிடுவேன், இதை கொடுக்குறேன், இல்லைனா இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்களாம், பயமுறுத்துனாங்களாம். ஆனால் யாருமே இதுக்கு வந்து அசையவே இல்லை.
நாம் யாருக்கும் பயப்படவே கூடாது. ஏன், நம்ம வெளிநாட்டிலருந்து வந்து நம்மளை மிரட்டுறதுக்கு அவங்க யார், நம்ம நம்ம நாட்டில் வந்து சுதந்திரமாக இருக்க முடியலைல்ல அப்படின்னு சொல்லி யாருமே அதுக்கு என்ன பண்ணலை, அஞ்சவே இல்லை. உடனே அந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இதெல்லாம் நம்ம வந்து பணம் கொடுத்து வாங்கினா வழிக்கு வரமாட்டாங்க, இவங்களை வந்து அடக்குமுறை ஒன்று தான் இவங்களை நம்ம வந்து வழிக்கு கொண்டு வர முடியும். அடக்குமுறை அப்படின்னா நம்ம சொல்கிறத கேட்கணும், அவங்க சொல்கிறத நம்ம கேட்கல அப்படின்னா அடிதடி நடத்துறது, ஏதாவது துன்புறுத்துறது, இது மாதிரி பண்ணினா மட்டும்தான் இவங்க வந்து நம்ம வழிக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆங்கில அரசாங்கம் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே அவங்கவுங்கள வந்து ஏதாவது சொல்கிறத கேட்கல அப்படின்னா அடிக்கிறது, சிறை தண்டனை கொடுக்கறது, இப்படி வந்து பல வாரம் அவங்கள வந்து துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே இவங்களாம் இவ்வளோ துன்புறுத்தும் பொழுது என்ன பண்ணுறாங்க, ஆங்கில அரசுக்கு வந்து மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் கடுமையாக தண்டனை கொடுக்குறோம், அடிக்க ஆரம்பிக்கிறான் இல்லைன்னா சிறையில் அடிச்சிடறான். இப்போ அது மாதிரி தான் வந்து நம்ம வாவூசியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய விடுதலை போராட்டம் பண்ணுறது இது மாதிரிலாம் எதுவும் கொடுத்தாலும் வந்து நம்ம வழிக்கு வரமாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களா, சிறையில் அடித்து கல் உடைக்க சொல்லி, செக்கு சொல்லி, இது மாதிரிலாம் ரொம்ப வந்து துன்புறுத்திருக்காங்க அந்த சிறையில் கொண்டு போயிட்டு. அப்போ ஒரு முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க, அதான் என்ன பண்ணுறது சொல்கிறது செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆங்கில அரசுக்கு மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாம் வந்து குறைந்த மக்கள் தான் இருக்கோம், அவங்க அதிகமாக மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு படித்தவங்களாக இருக்காங்க, கண்டிப்பாக அவங்களோட வலிமை வந்து அதிகமாக இருக்குது, யார் வந்தாலும் இந்த ஆங்கில அரசாங்கத்தை வந்து எதுவுமே பண்ண முடியாது, அழிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப வலிமை படைத்தவர்களாக இருக்கிறாங்க, நம்ம இனிமேல் அவங்கக்கிட்ட போய் நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா நமக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்கக்குள்ளேயே எண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு மக்களும். அப்போ நாம் வந்து என்ன பண்ணணும், அவங்கள எதுக்கக்கூடாது, நம்ம வந்து அவங்க சொல்கிறதையே நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்தாங்கன்னு வச்சுக்க, உடனே அவங்களுக்கு வணக்கம் போடுறது, சலாம் அடிக்கிறது, அவங்க சொன்ன எது சொன்னாலும் சரி அப்படின்னா வாயை பொத்திக்கிட்டு சரி 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 அப்படின்னு சொல்கிறது, இது மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி அங்கே படித்தவங்களாம் நிறைய பேர், அறிஞர்கள், பட்டம் பெற்ற இளைஞர்கள் எல்லாமே இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதாவது பணியில் வந்து பதவி உயர்வு தரேன், இவ்வளோ வந்து சம்பளம் உங்களுக்கு கூட தரேன், நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க அப்படியெல்லாம் சொல்லி அவங்களுக்கு ஆசையை காட்டி அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இவங்க கூட வர ஆரம்பிக்கிறாங்க. சரி, இனிமேல் நம்ம மக்களால் ஒன்றும் பண்ண முடியாது, இவங்க சொல்கிறதா நம்ம கேட்டாகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆங்கில அரசாங்கத்துக்கு எது சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிற வேலையெல்லாம் வாயை மூடிக்கிட்டு எதுக்காமல் என்ன பண்ணுறாங்க, செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, வாவு சிதம்பரனார், பாண்டித்துறையார், இது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சரி இப்போ இப்படியே விட்டோன்னா மக்களை தான் வந்து இவனை நம்மளுடைய மக்களையும் அவங்களுக்கு அடிமையாக ஆக்கிடுவாங்க இன்னும், அதனால் இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும், அப்போ இவங்கள்ட்ட மக்கள்கிட்ட வந்து ஒரு விடுதலை உணர்ச்சியை நம்ம ஊட்டினா மட்டும்தான் நம்ம வந்து ஆங்கிலேய அரசாங்கத்தை நம்ம மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட ஒரு வீர உணர்ச்சியை நம்ம வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துடுறாங்க. சரிங்களா, அங்கே வரங்க ஆங்கில அதிகாரிகள் எது சொன்னாலும் மக்கள் கையை கட்டிக்கிட்டு நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் சரி நான் செய்கிறேன் செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி நம்ம சொல்கிறத செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க இல்லையா. அவங்க வெளிநாட்டில் வந்து நம்ம நாட்டை வந்து அரசாள்றதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, அப்போ நம்ம எல்லோரும் இப்படியே இருந்தோம் அப்படின்னா நம்ம நாட்டில் நாம் வந்து சுயமாக எந்த வேலையுமே செய்ய முடியாது இல்லையா. அதுக்காக அவங்க பெரியவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ இதை விடக்கூடாது, எப்படியாவது நம்ம வந்து சுதந்திர போராட்டத்தை வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து வராங்க. அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னா, வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு வாசகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதாவது வந்தே மாதரம் எனக்கு வந்து சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த சுதேச மந்திரம் வங்க நாட்டில் பிறக்கு, எங்கே பிறந்துச்சு முத முதல்ல வங்க நாட்டில் வந்து பிறங்குது, அது சுதேச மந்திரம் அப்படின்றது. அப்போ சுதந்திரம் எனது பிறப்புரிமை, சுதந்திரம் அப்படிங்கிறது என்னுடைய எங்களுக்கு பிறப்புக்குள்ள உரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டில் மார்த்தட்டி நின்ற மராட்டிய வீரர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாலகங்காதர் திலகர். நம்ம இது கூட நம்ம ஏற்கனவே முன்னாடி படித்த பாடத்தில் நம்ம பார்த்தோம், பாலகங்காதர் திலகர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே, அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க இல்லையா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து தென்னாட்டில் இருக்காரு, அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. அதே மாதிரி வடநாட்டில் இருக்கக்கூடிய வந்து வடநாட்டில் இருக்கக்கூடிய யாருக்கு, நம்ம பாலகங்காதர் திலகர் அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, வாய்ப்பூட்டு சட்டம் போடுறாங்க இல்லையா. அதான் இவர் அந்த சைட்லேருந்து என்ன பண்ணுறார், சொல்கிறார் சுதந்திரம் என்பது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லி எல்லாமே வீர உணர்வை அங்கங்கே என்ன பண்ணுறாரு, ஏற்படுத்திக்கிட்டு இருக்கார், அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ
அது மாதிரி அங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து யார் அப்படின்னா பாரதியார், நம்ம இப்போ நம்ம வாவூசி இவங்க எல்லாமே இருக்காங்க. இவங்களும் இன்னமே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே நம்ம இதை தான் வழி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் அந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது அந்த வங்க நாட்டிலருந்து தான் பிறந்துச்சான். சரிங்களா. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட இந்தியாவில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாலகங்கா அந்த திலகர் மக்கள்கிட்ட ஒரு புரட்சி விடுதலை உணர்வை வந்து ஊட்டிகிட்டு இருக்கார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம அஞ்சாத நெஞ்சினர் யார் அப்படின்னா தென்னாட்டில் தோன்றிய நாவீருடைய நண்பர் பாரதியார். நாவீருடையனா என்ன, தன்னுடைய நாவால் அதாவது பாடக்கூடிய அந்த பாட்டால் தன்னை ஈர்க்கக்கூடிய ஒரு நபர். சரியா. அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேடை பேச்சில் மக்களுக்கு வந்து விடுதலை உணர்வை ஊட்டினாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பாடலின் மூலம் வீர உணர்வை ஊட்டியவர் யார் அப்படின்னா நம்ம பாரதியார். சரிங்களா. அப்போ இவருடைய பாடலால் மக்கள்கிட்ட வீர உணர்வு வந்து ஊட்டிகிட்ருக்காரு. அதே மாதிரி இவர் என்ன சொல்லலாம் அப்படின்னா செஞ்சொர் கவிஞர் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், செஞ்சொர் கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, வந்தே மாதிரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், அவர் சொல்கிறார் நம்ம பாரதியார், வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். எங்களுடைய மாநில தாயை நாங்கள் எப்பவுமே நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, வீர வசனம் வந்து அவர் பேசுகிறார். சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி தான் இவர் பாரதியார் பார்த்தீங்கன்னா இப்படி வீர உணர்ச்சி பாடல்கள் பாடிட்டு இருப்பாரு. கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க, விடுதலை அந்த ஆங்கில அரசாங்கம் பார்ப்பாங்க, இல்லை சொல்கிறத கேட்கல, திருப்பி பாடிக்கிட்டே இருந்தால் திருப்பி இவரையும் கொண்டு போய் சிறையில் அடிச்சிடுறது. அடுத்து வாவூசி என்ன பண்ணுவார், அவர் ஒரு பக்கம் மேடை பேச்சில் வந்து மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார், அவரையும் போய் என்ன பண்ணுறது. சரி, இப்படியே தான் வந்து நம்ம யார் யாரெல்லாம் விடுதலைக்காக போராடுறாங்களோ, கிளர்ச்சியை வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு அந்த புரட்சியை ஏற்படுத்துகிறாங்களோ அவங்கள எல்லாமே வந்து சிறையில் அடைச்சிடுறது. அப்போ வந்து மக்கள்கிட்ட பேச முடியாது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இவங்களாலத்தையும் என்ன பண்ண, அப்பப்போ சிறையில் வந்து அடைச்சி இருப்பாங்களாம். அப்போ ஒரு தடவை சிறை அதிகாரி ஒருத்தர் சொன்னாராம், என்ன சொன்னார் அப்படின்னா, ஐயோ அந்த வாவூசி பேசக்கூடிய அதாவது அந்த அவர் அந்த அதை வந்து அந்த பிரசங்கம் பண்ணுவாங்கள்ல, பிரசங்கம் அப்படிங்கிறது என்னது, அதாவது எல்லாத்துக்கும் சொல்கிறது, அதாவது வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம இப்படிலாம் இருந்தோன்னா நம்ம வந்து நம்ம ரொம்ப அடிமையாகிடுவோம், அவங்ககிட்டருந்து நம்ம வந்து வெளியில் வரணும்னா நம்ம விடுதலை வாங்கணும் அப்படின்னு அந்த வீர பேச்செல்லாம் இருக்குது பற்றி, அதை தான் பிரசங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆங்கில அதிகாரி சொன்னாராம், வாவூசியினுடைய பிரசங்கமும் இந்த பாரதியாரினுடைய பாட்டையும் கேட்டால் செத்த பெணங்கூட உயிரிழந்து வந்துடும், அப்படி வந்து இவங்களுடைய வீர உணர்ச்சியை உண்டு பண்ணுற மாதிரி பாடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக சொன்னாராம். சரிங்களா. அப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பாடல் மூலியமாகவும் மேடை பேச்சுகள் மூலியமாகவும் தான் மக்களுக்கு விடுதலை உணர்வை வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் விடுதலை உணர்வு ஊட்டினதுனால தான் மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து நம்ம என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரத்தை நம்ம வாங்கியிருக்கோம், இப்படியெல்லாம் வந்து நாங்கள் அந்த வாங்கிறதுக்கு இப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவர் அங்கே நின்று சொல்கிறார். சரிங்களா. அப்போ நம்ம இதுவரைக்கும் இந்த வகுப்பில் இது வரைக்கும் இருக்கட்டும், இதுக்கப்புறம் உள்ள அந்த தொடர்ச்சி நாம் அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். சரிங்களா. இப்போ நாம் மீட்டுணர்களுக்கு வரலாம். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் வாவூசியினுடைய வரலாறு, அவர் வந்து எப்படி வந்து அங்கே அந்த கடற்கரைக்கு அதாவது வராரு, அவர் என்ன வந்து அவர் சொல்ல போகிறாரு, அவர் என்னென்னலாம் அந்த கஷ்டம் பட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் அந்த கடற்கரைக்கு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன அதை பார்த்து குமுறல் அதை எப்படி வெளிப்படுத்துகிறாரு, ஐயோ அப்போலாம் எப்படி இருந்துச்சு இப்போ இப்படி இருக்கே நம் அப்படின்ற மாதிரி அவர் அந்த தோற்றத்தை எல்லாம் சொல்கிறது, எப்படி வளமுடையாக இருந்துச்சு இப்போ வளமுடையது இல்லாமல் ஆயிடுச்சு, அந்த அரசர் காலத்தில் இருந்த அந்த துறைமுகத்தையும் இப்போ இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, ஒப்பிட்டு பார்க்குறாரு. அதே மாதிரி துறைமுகத்தினுடைய அந்த தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறார் இல்லையா. அங்கே இப்படி ஏதாவது புலிகளுடைய அந்த கொடி இருக்கும், அந்த சிறப்புகள் எல்லாமே அமைச்சிருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் துறைமுகத்தினுடைய தோற்றம். அடுத்து என்ன பண்ணுறாங்க, சுதேசி கப்பல். அப்போ நின்று அந்த கப்பல் இப்போ இல்லை, புலி அப்பறந்த புலி கொடி இப்போ கிடையாது. அப்போ நம்ம கப்பல் நம்ம தமிழ்நாட்டு கப்பல் இல்லை, இப்போ யாரோட கப்பல், ஆங்கிலேயரோடைய கப்பல் தான் போயிட்டுருக்கு. நம்ம நாட்டு மக்கள்லாம் அடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டு கூலிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்படின்ற விஷயத்தை தான் சொல்கிறார். சுதேசி கப்பல் இப்போ இதெல்லாம் நம்ம நீக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு நம்ம என்ன பண்ணணும், சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்று நாம் உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் அதை சொல்ல வர்றார். அப்போ வெள்ளையர் வணிகம், அப்போ சுதேசி கப்பல் ஆரம்பித்தோடனே வெள்ளையருடைய வணிகம் என்னவாச்சு அப்படிங்கிறது. அடுத்தது ஆங்கில அரசுக்கு மக்கள் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு, வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு அந்த ஸ்லோகம் வந்து நமக்கு இந்த இடத்துல பிறக்க ஆரம்பிக்குது. சரிங்களா. அஞ்சா நெஞ்சினர் நம்மளுடைய பாரதியார். தொடர்பணி வந்துமா வாசித்தல் பயிற்சி தான், அதாவது தமிழ் பாடங்கள் பக்கையின் 63ல் இன்னைக்கு வாசித்து பார்த்துருங்க, அதான் தொடர்பணி.
நன்றி மாணவர்களே, இனி நாம் அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.